वेलकम टू टीचर्स आईएएस अकाडमी नाम इप्पा पाक्क पोरदु सेवन्थ स्टैंडर्ड फर्स्ट टर्म साइंस इंद वीडियो उंगलुक्कु पिडिच्चिरुंदा लाइक पन्नुंगा शेयर पन्नुंगा कमेंट पन्नुंगा मरक्कामा चैनला सब्सक्राइब पन्नुंगा सेवन्थ स्टैंडर्ड फर्स्ट टर्म साइंसला नमक्कु मोत्तम एलु पाडम इरुक्कु नाम इप्पा पाक्क पोरदु अलगु अंजु तावरंगलिन इनप्पेरुक्कम मत्तुम माच्चुरुक्कल पेज नंबर 55 पेज नंबर 73 क्वेश्चन अंड आंसर पाकल रोमन लेटर 5 मिक सुरुक विडियली फर्स्ट क्वेश्चन तावर का इनपेक मुलग आंसर वो एलिको पालिला इनपेक पालनपेक सेकंड क्वेश्चन मलर इन मुख्य भाग आंसर मकरंद सूलगम थर्ड क्वेश्चन मकरंद चेर्के वरयर पेज नंबर 72 पेज नंबर 72 सेकंड पॉइंट मकरंद पையில் உள்ள மகரந்த தூள்கள் அதிலிருந்து அந்த பாயிண்ட் முடியற வரைக்கும் அயல் மகரந்த சேர்க்கை அது வரைக்கும் थर्ड क्वेश्चन का आंसर அடுத்து फोर्थ क्वेश्चन மகரந்த சேர்க்கைக்கு உதவும் காரணிகள் யாவை பேஜ் நம்பர் 72 எடுத்துக்கோங்க पेज नंबर 72 थर्ड पॉइंट பாருங்க காற்று நீர் பூச்சிகள் மற்றும் விலங்குகள் மகரந்த சேர்க்கைக்கு உதவுகின்றன அவை மகரந்த சேர்க்கையாளர்கள் எனப்படுகின்றன இந்த फोर्थ क्वेश्चन का आंसर அடுத்து फिफ्थ क्वेश्चन கந்தம் மற்றும் கிழக்கு கிழங்கு ஆகியவற்றிற்கு எடுத்துக்காட்டு தருக பேஜ் நம்பர் 70 எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் 70 ல கந்தம் அந்த ஹெட்டிங் கீழே எடுத்துக்காட்டு கொடுத்திருக்காங்க சேனை கிழங்கு சேப்பங்கிழங்கு இது மார்க் பண்ணிக்கோங்க அடுத்து கிழங்கு அந்த ஹெட்டிங் கீழ எடுத்துக்காட்டு வந்து உருளை கிழங்கு இதுதான் फिफ्थ क्वेश्चन கான ஆன்சர் அடுத்து सिक्स्थ क्वेश्चन பற்று கம்பிகள் என்றால் என்ன பேஜ் நம்பர் 71 எடுத்துக்கோங்க पेज नंबर 71 पच्चु कंबिगल अंद हेडिंग कीले पारंगा एरु कोडिकली इलेयुं इलेयिन भागंगलुं नींड पच्चु कंबिगलांगा मारी उल्लना इवे एरु कोडिकल तांगीकलील पच्ची एरु वदर्कु उदवगींचना इदु दा सिक्स्थ कोस्टीन का ना आंसर अड़त्तु सेवन्थ कोस्टीन मुट्कल एंजाल एन्ना पेज नंबर 71 एडुत्तुकोंगा पेज नंबर 71 मुट्कल अंद हेडिंग कीले इलेगल मुट्कलागा मारी उल्लना தண்டு ஒளிச்சேர்க்கை செய்யும் வகையில் பசுமையான சதைப்பற்றுள்ள பகுதியாக மாறியுள்ளது எடுத்துக்காட்டு கள்ளி வகைகள் இதுதான் 7th क्वेश्चन का आंसर அடுத்து ரோமன் லெட்டர் 6 சுருக்கமாக விடையளி ஃபர்ஸ்ட் क्वेश्चन இருபால் மலரை ஒருபால் மலரிலிருந்து வேறுபடுத்துக பேஜ் நம்பர் 59 எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் 59ல மலரின் வகைகள் அந்த ஹெட்டிங் கீழ முழுமையான மலர் அந்த ஹெட்டிங் போட்டு ஒரு மலரின் புள்ளி வட்டம் அள்ளி வட்டம் அதிலிருந்து 5th லைன்ல பொதுவாக இருபால் மலராக இருக்கும் அது வரைக்கும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அடுத்து முழுமையற்ற மலர் அந்த ஹெட்டிங் போட்டு அந்த ஹெட்டிங் கீழ இந்த நான்கு வட்டங்களில் ஏதேனும் அதிலிருந்து फोर्थ லைன்ல பொதுவாக ஒருபால் மலர்களாக இருக்கும் அது வரைக்கும் செகண்ட் பாயிண்டா மார்க் பண்ணிக்கோங்க இதுதான் சுருக்கமாக விடையளி ஃபர்ஸ்ட் क्वेश्चन का आंसर அடுத்து செகண்ட் क्वेश्चन அயல் மகரந்த சேர்க்கை என்றால் என்ன பேஜ் நம்பர் 61 எடுத்துக்கோங்க पेज नंबर 61 பாக்ஸ் பாருங்க அயல் மகரந்த சேர்க்கை அந்த ஹெட்டிங் கீழ ஒரு தாவரத்தின் மகரந்த பையில் உள்ள மகரந்த தோள்கள் அதே இனத்தை சார்ந்த மற்றொரு தாவரத்தின் சூலக முடியை சென்றடையும் நிகழ்ச்சி அயல் மகரந்த சேர்க்கை எனப்படும் இதுதான் சுருக்கமாக விடையளி செகண்ட் क्वेश्चन கான ஆன்சர் அடுத்து थर्ड क्वेश्चन இலைத்தோலில் இலைக்காம்பு பற்றி எழுதுக பேஜ் நம்பர் 71 எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் 71ல இலைத்தோலில் இலைக்காம்பு அல்லது பில்லோடு அந்த ஹெட்டிங் கீழ அகேஷியா அதிலிருந்து फोर्थ லைன்ல ஒளிச்சேர்க்கை பணியை மேற்கொள்கின்றது அது வரைக்கும் சுருக்கமாக விடையளி थर्ड क्वेश्चन கான ஆன்சர் மார்க் பண்ணிக்கோங்க அடுத்து ரோமன் லெட்டர் 7 விரிவாக விடையளி ஃபர்ஸ்ட் क्वेश्चन மகரந்த சேர்க்கை பற்றி விவரி பேஜ் நம்பர் 60 எடுத்துக்கோங்க பேஜ் நம்பர் 60ல மகரந்த சேர்க்கை அந்த ஹெட்டிங் கீழ பூசணி மலர் ஒருபால் மலர் என்பதை அதிலிருந்து राइट साइड लला पैराग्राफ ला थर्ड लाइन ला काना मोड़ी माध्य वरी को मार्क पनी कोंगा अर्थात द नेक्स्ट पेज ला वंदे कीला अंदर डायग्राम कुर्तर कांगा टावर अंगलीन मखरंदे चेरके अंदर डायग्राम ले रंदे नेक्स्ट पेज ला सेकेंड पैराग्राफ मोड़ी रे वरी को आयल मखरंदे चेरके नाड़ी पेरी गिरे दे आधे वरी को विधिवान वेरियली फर्स्ट क्वेश्चन का आंसर मार्क पनी कोंगा अर्थात सेकेंड क्वेश्चन तारैकील तंडिन वगैगले विलक्कुक पेज नंबर 69-70 पेज नंबर 69 तरेकील तंडिन मार्चुगल अंद हेडिंग कीले उल्ल सेकंड पैराग्राफ लास्ट सेकंड लाइन पारंग तरेकील तंडुगल नान्गु वगैपड़ुं अवै अदिलिरुंदु मार्क पनिकोंग अदिलिरुंदु नेक्स्ट पेज
ரைட் சைடில் குமிலம் அந்த ஹெட்டிங் கீழே பேராகிராஃப் முடிகிற வரைக்கும். எடுத்துக்காட்டு பூண்டு வெங்காயம், அது வரைக்கும் விரிவான விடியலில் செகண்ட் க்வெஸ்டின்கான ஆன்சர் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது உயர் சிந்தனை வினா, அதில் ஃபஸ்ட்டு க்வெஸ்டின், இஞ்சி என்பது தண்டு, அது வேறல்ல, ஏன்? பேஜ் நம்பர் 70 எடுத்துக்கோங்க. பேஜ் நம்பர் 70ல் மட்ட நிலத்தண்டு அந்த ஹெட்டிங் கீழே உள்ள பேராகிராஃப் ஃபுல்லாக மார்க் பண்ணிக்கோங்க. இதுதான் உயர் சிந்தனை வினா ஃபஸ்ட்டு க்வெஸ்டின்கான ஆன்சர். அடுத்தது செகண்ட் க்வெஸ்டின், ரோஜா மலரின் மகரந்தத்தோல் லில்லி மலரின் சோழக முடியில் விழுந்தால் என்ன நடைபெறும்? அதில் மகரந்தத்தூள் வளர்ச்சி அடையுமா, ஏன்? செகண்ட் க்வெஸ்டின்கான ஆன்சர் எழுதிக்கோங்க. ரோஜா மலரின் மகரந்தத்தூள் லில்லி மலரின் சூலக முடியில் விழுந்தால் மகரந்தத்தூள் வளர்ச்சி அடையாது, ஏனெனில் இந்த இரண்டு தாவரங்களும் வெவ்வேறு சிற்றினங்கள் ஆகும். இதுதான் செகண்ட் க்வெஸ்டின்கான ஆன்சர். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.